சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டாம் லண்டன் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பேசும் கழகத்திலே உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய பேசும் கழகத்தை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலே வாழுகின்ற சிறுபான்மையினர் என்று குறிப்பிடுகின்ற, குறிப்பாக சிங்களவர்களினால் அப்படி அடையாளப்படுத்தப்படுகின்ற இரண்டு இனப்பரம்பலுக்கு இடையிலே ஒரு பிளவினை உண்டாக்குவதற்கு அண்மையிலே நடந்திருக்கின்ற சிறுமி ஹிஷால்னியினுடைய இந்த மரணம், அல்லது அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்ற விடையிலே மரணமாகவே அதை அடையாளப்படுத்துகின்றேன். அவர் சார்ந்து அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள், சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகங்களுக்கிடையிலான பிளவினை உண்டாக்குவதற்கான செயல்பாடுகள் இடம்பெறுகின்றனவா, இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன, இதை தாண்டி இந்த சமூகங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, இவை சார்ந்துதான் பேச காத்திருக்கணும். அந்த வகையில் இன்றைய தினம் புலம்பெயர் நாட்டிலேயே தொடர்ச்சியாக சட்டத்தரணியாகவும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர்ஸ் என்னுடைய ஃபவுண்டராகவும் விளங்கக்கூடிய ஜரீனா இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சதீஷ். அவரை தொடர்ந்து எங்களோடு சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் செயல்படுகின்ற மலையகத்தை சார்ந்திருக்கின்ற சகோதரன் பழனி விஜயையும் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் விஜய். முதல்ல ஜரீனா, உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இரண்டு சமூகங்களாக இருக்கின்ற, அல்லது இரண்டு சமூகங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டும் முஸ்லீம் மக்களுக்கும் மலையகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே தமிழர்கள் தான், வடக்கு கிழக்கு மலையகம் முஸ்லீம் என்று எல்லாருமே தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று வருகின்ற வேளையிலே இந்த இரண்டு இனப்பரம்பலையும் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இடையில இந்த ரிஷாட் பதிவுதீன் விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிணக்கினை உண்டாக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகுவதை போல தெரிகிறது. ஏன் அது வருகிறது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? எல்லா நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் சாந்தியும் சமாதானமும் உருவாக சொல்றதோட சதீஷ், இந்த பிரச்சனையில வந்து முக்கியமாக ஒரு நடுநிலைமையான ஒரு போக்கை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சிறு சிறுமி அல்லது 18 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவர் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற செயலை வந்து அரசியல் சாயம் பூச்சி அல்லது இனவாதமான ஒரு செயற்திட்டத்தை இதுக்கு கீழே அவர்கள் நடத்தி செல்வார்களாக இருந்தா இனங்களுக்கிடையிலான ஒரு மோதல், அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில ஒரு மோதலை ஏற்படுத்துபவர்கள் வந்து வெற்றி பெற்றுவாங்க. ஆனா இந்த சகோதரி ஷாலினி என்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற, இது போன்று பாதிக்கப்பட போகின்ற, இலங்கையில வெளிவராமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்குரிய நியாயம், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுக்குரிய நீதி கிடைக்காமல் செய்யறதுக்கு அது வழிவகுக்கும். ஆகவே மலையக முஸ்லிம் தமிழர்களாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை மிகவும் நடுநிலைமையாக, அதாவது வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனை, இஷாலினி போன்ற பெண்களுடைய, இஷாலினி போன்ற வயது குறைந்த பிள்ளைகளுடைய உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு மிகவும் சாதகமான ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அபியூஸ் பண்ணி இனவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் சாயம் போட்டு இதை அவங்க மறைச்சு விடுவாங்களாக இருந்தால், அப்படி அதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தேவையற்ற ஒரு ட்விஸ்டை கொடுத்து அவங்க திசை திருப்பி விடுவார்களாக இருந்தால், இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்த ஷாலினி போன்ற குழந்தைகளுடைய உரிமைகள் வந்து புதைக்கப்பட்டுவிடும். இந்த வழக்கு வந்து இன்று முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரிஷாட் பதுதீனுடைய வீட்டில் நடைபெற்றிருக்கிறதன் காரணமாக இந்த கேஸ் இன்றைக்கு வெளியே வந்திருக்குது. இன்று ஷாலினி போன்ற பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் இன்று எங்களுடைய பரந்த அடிப்படையிலான சமூக எல்லா சமூக மக்களிடமும் நான் கேட்பது என்னவென்றால், கட்டாயமாக இந்த கொலை வழக்கு தொடர்பில் ஷாலினிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதே நேரம் ஷாலினி போன்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் இன்று இலை மறைவுகளாக வீடுகளுக்குள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீறல்கள் தொடர்பில், இது தொடர்பில் செயல்பட வேண்டிய சட்ட அதிகாரிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கும், லாவில் கொண்டு வரப்பட வேண்டிய ரிஃபார்ம்ஸ் நாங்கள் செய்து கொள்றதுக்கும், இந்த பிரச்சனையை திசை திருப்பாம மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க என்று சொன்னா, விஷாலினி போன்ற
எல்லா குழந்தைகளுக்கும் இது ஒரு சட்ட சீர்திருத்தத்துக்கு ஒரு அத்திவாரம் இட்டப்படப்பட்ட ஒரு வழக்காக அமையும். ஆகவே மலையக மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், இதுக்கு தயவு செய்து இன ரீதியான, மத ரீதியான, அரசியல் ரீதியான சாயம் பூசாமல் இந்த சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உரிமை ரீதியான ஒரு குரலாக மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னு சொன்னா நீங்க இந்த பிரச்சனையில பார்க்கலாம், இது ஒரு நாங்க பின்னுக்கு பேசுற நேரம் இந்த பிரச்சனையை நாங்க பேசக்கூடியதாக இருக்கும். இது என்ன பொறுத்த வரையில வெறுமனே ஒரு கொலை வழக்காக மட்டும் பார்க்கப்படக்கூடாது. கொலைக்கு புறம்பாக ஒரு உரிமை சார்ந்த வழக்கு இங்க இருக்குது. அது அடிப்படை ரூட்ல இருந்து நாங்க தகர்த்தெறிவதற்கான நடவடிக்கைகளை நாங்க முன்வைக்க வேண்டும். அப்ப அந்த உரிமை போராட்டத்துக்கு மக்கள் நீதமாக உதவி செஞ்சாதான் இந்த உரிமை போராட்டத்துக்கு பின்னணியில் இருக்கின்ற ஆணிவேரான பிரச்சனைகளை நாங்க அகற்றி எறிய முடியும். நாங்கள் எல்லாருமே அறிஞ்ச ஒரு பிரச்சனை தான் 2007 ஆம் ஆண்டுல 2013 ஆம் ஆண்டுல தூக்கிலிடப்பட்ட ரிசானாவுடைய வழக்கு. அன்று அந்த வழக்கு நடைபெற்ற போது நாங்க அனைவரும் குரல் கொடுத்தோம். ஆனா அந்த குரலுக்கு பின்னால் அந்த அத்தகைய குழந்தைகள், அத்தகைய பிள்ளைகளுடைய உரிமைகள் தொடர்பில் இலங்கையில் என்ன சட்டமாற்றம் கொண்டு வரப்பட்டது? அந்த உரிமைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக எடுக்கப்பட்டதா? நம்ம வெறுமனையே சவுதி அரேபியாவுடைய சட்டத்தை நாங்கள் விமர்சனம் செய்து விட்டு அந்த கேஸை நாங்கள் மூடிட்டோம். நாங்க மறந்து போனோம். அன்றைக்கு ரிசானா, இன்றைக்கு இஷாலினி வெளியே வந்திருக்காங்க. ஆகவே தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு இன ரீதியானதாக அல்லது மத ரீதியான அல்லது அரசியல் ரீதியான சாயம் பூசாமல் இந்த பிரச்சனைய உரிமை என்ற அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு குரல் கொடுப்பாகவும், மரண பரிசோதனைக்குரிய ஒரு கொலை வழக்கு ஓ அல்லது தற்கொலைக்கான அந்த காரணங்களையும் அந்த நீதிமன்றம் கொண்டு போறதுக்கு மக்களாகிய நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தளத்துல நான் வேண்டிக். நிச்சயமா, ஒரு இஸ்லாமிய சகோதரியாக இருந்து கொண்டு நீங்கள் அதில் இருக்கின்ற தெளிவான புரிதலை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் விஜய், இதை தாண்டி இன மத அரசியல் ரீதியான விஷயமாக இது இல்லாமல் கொண்டு போகப்பட வேண்டும், அந்த சகோதரிக்கான ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தான் ஜரீனா இங்கே முன்வைக்கிறார். ஆனால் இதை தாண்டி இன மத அரசியல் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், செய்திகளாக இருக்கலாம், இதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை இது பார்க்க இன ரீதியாக அங்கே மத ரீதியாகலாம் கருத்து மோதல்கள் வருகிறது. அரசியல் ரீதியாகவும் இது கையாளப்படுகிறது என்றால் என்ன காரணம், ஏன் இந்த சூழலுக்குள்ளே இது தள்ளப்பட்டிருக்கின்றது? ஒரு நாட்டில் வாழக்கூடிய இரண்டு குடிமக்கள் அங்கே ஒரு இடத்துல குற்றம் நடக்கிறது, இன்னொரு இடத்துல ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார், அவர் குற்றவாளி சுற்றவாளி என்பதெல்லாம் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். ஆனால் அதற்கு முன்னரே இது வேறு வகையிலே திரிவுபடுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன? வணக்கம் சதீஷ், வாய்ப்பளித்து குறிப்பாக இந்த சிறுமியினுடைய இஷாலினுடைய இந்த மரணம் இன்று இலங்கை முழுவதுமாக அனைத்து மக்களினுடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த கவனத்திற்கு மத்தியிலே இந்த கவனத்தை திசை திருப்புவதற்கு அல்லது இந்த இஷாலினுடைய மரணத்தின் பின்புலத்தில் இருக்கின்ற இந்த விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு அல்லது இந்த வழக்கை அல்லது இந்த வழக்கை இல்லாத செய்வதற்கான சதித்திட்டங்களை இங்கே ஒரு குழுவினர் செய்து கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் நீங்கள் கூறியது போல சமூக வலைத்தளங்களிலே இதை ஒரு இன ரீதியான பிரச்சனையாக பார்ப்பதும், சிறுபான்மை இங்கே இலங்கையில் இருக்கின்ற இரண்டு சிறுபான்மை சமூகங்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக அல்லது அந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக இதனை வெளிப்படுத்தி காட்டுவதற்குமான ஒரு மறைமுகமான ஒரு சூழ்ச்சி இங்கே இடம்பெறுவதை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விஷால் பதியுதீன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அவர்களுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களிலே மலையக சிறுவர்கள் பற்றியும் மலையக பெண்கள் பற்றியும் ஒரு அவதூறான கருத்துக்களை பகிர்வதும், அதற்கு மலையகத்திலே இருக்கின்ற சில இளைஞர்கள் சிறுபான்மை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பற்றி அவதூறான கருத்துக்களை பகிர்வதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே சட்டத்தரணிக்கு அவர்கள் கூறியது போல இந்த நிலைமையானது இந்த விசாரணையினுடைய சரியான போக்கை படமாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விடயமாக இதனை பார்க்க முடிகிறது. காரணம், இன்று அந்த இஷாலினி என்ற சிறுமி பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருந்த இந்த விடயத்துடனான கவனம், இது சிறுமியினுடைய மரணத்தின் பின்னர்
அதிகரித்திருக்கின்றது. இந்த கவனம் அதிகரித்து அந்த மரணத்திற்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல தரப்பிலிருந்தும், அது அரசியல் தரப்பாக இருக்கலாம், சிவில், பொதுமக்கள், ஊடகங்கள், எல்லா தரப்பிலிருந்தும் விடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக இன்று அந்த விசாரணை ஒரு சரியான நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், அந்த சிறுமியினுடைய மரணம் இடம்பெற்று அவருடைய இறுதிக்கிரிகள் இடம்பெற்ற பின்னரும் சடலத்தை மேல தோண்டி எடுத்து விசாரணை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விசாரணை ஒரு ஒரு போக்கை அடைந்திருக்கின்றது. ஆக இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகி அந்த விசாரணையை சரியாக நடத்தி ஏதேனும் குற்றம் இடம்பெற்றிருந்தால், இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஏதேனும் குற்றம் இடம்பெற்றிருந்தால் உரியவர்களுக்கு சட்ட தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் இங்கே நாங்கள் பொறுப்பான சமூகமாக செய்ய வேண்டிய விடை. அதை விடுத்து பாதிக்கப்பட்டவர் மலையக சிறுமி, அவர் மலையக பெண் சிறுபான்மை அந்த இந்த அடிப்படையிலும் இங்கே குற்றம் சாட்டப்படும் தரப்பு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதுதீன் உள்ளிட்ட அவர்களுடைய குடும்பம், அவர்கள் இஸ்லாமியர்கள், இங்கே இருக்கின்ற இன்னொரு சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் நோக்கினால் இறுதியில் இஷாலினி என்ற அந்த சிறுமியினுடைய மரணத்தின் பின்னணியில் ஒரு இனவாத பிரச்சனை தோன்றுமே தவிர வேறு இங்கே நியாயமான விடயங்களையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த இனவாத பிரச்சனையை யார் தூண்டிவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் நான் நினைக்கின்றேன் பொதுவாக சமூக வலைத்தளங்களிலே அல்லது ஊடகங்களிலே இருக்கின்றவர்கள் பொதுவாக அதனை ஆராய்ந்து அவர்களை வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும். அப்போதுதான் யார் தூண்டிவிடுகிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது இங்கே தெளிவாக புரியும். உங்களிடமே கேட்கிறேன் விஜய், ஏனென்றால் நீங்களும் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர், நீங்கள் அது தொடர்பாக அதீதமான அக்கறையோடு செயல்படுகின்ற ஒருவர் என்கிற ரீதியில் யார் இதை தூண்டி விடுகிறார்கள், என்ன நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது? இந்த 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 பின்னணியில இருக்கின்ற நபர்களை அல்லது இந்த சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அந்த நபர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அரசியல் ரீதியாக பல அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறார். ஏற்கனவே அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுவரை அவருக்கு எதிராக வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. அது ஒரு அழுத்தம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டணியோடு இணைந்து அவர் தேர்தலில் போட்டியிட்டு அவரோடு இணைந்து வெற்றியீட்டிய அவருடைய கட்சியினுடைய ஏனைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய முதுகிலே குத்தியிருந்தார்கள். அது அவருக்கு 2வது அழுத்தம். ஆக இப்படியான அழுத்தங்களை, அரசியல் அழுத்தங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த இஷாலினுடைய விடயமும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு ரிஷாத் பதியுதீன் அவர்களை அரசியல் ரீதியாக மேலும் நலுவடைய செய்யலாம் அல்லது வீழ்த்து விடலாம் என்று ஒரு சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்களை தங்களுடைய அணிக்கு இணைத்துக் கொள்ளலாம் என்ற போக்கிலான விடயங்களையும் இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்காக இரண்டு சமூக பரம்பலுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பிளவை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் அப்படி நிச்சயமாக இதனை அப்படித்தான் கருத முடிகிறது. காரணம், இங்கே சிலவேளை இந்த ரிஷாலினுடைய விடயத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அல்லாத வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது வேறொரு சமூகத்திலே அந்தஸ்து மிக்க ஒருவராக இருந்திருந்தால் இது இந்த அளவு நான் நினைக்கவில்லை இதனை சில பெரும்பான்மை ஊடகங்களும் இந்த அளவு ஊதி பெருக்கி பெரிய அளவு இதனை முன்கொண்டு செல்வார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் இந்த விடயத்தை பொறுத்தளவு நாங்கள் ஒரு விடயத்தை மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். சில பெரும்பான்மையான ஊடகங்கள் அல்லது பத்திரிகைகளிலே இந்த ரிஷாத் பதியுதீன் குடும்பத்தார் சார்பிலும் இந்த விடயத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் தொடர்பிலும் உறுதிப்படுத்தப்படாத மிகவும் சர்ச்சைக்குரிய விடயங்களை அவர்கள் தங்களுடைய செய்திகளிலே வெளியிடுவதையும் அந்த செய்திகளை எடுத்து ஏனைய சமூக வலைத்தளங்களிலே இயங்குகின்ற இணையதளங்கள் அதே போன்ற ஏனைய சமூக ஊடகங்கள் அல்லது இணையங்கள் அந்த செய்தியை இந்த குறிப்பிட்ட ஊடகம் வெளியிட்டு இருக்கின்றது
என்று அடிக்கோடிட்டு அந்த தகவலை வெளியிலே கொண்டு செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே மிக பாரதூரமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களை விடயங்களை அந்த சில ஊடகங்கள் பெரும்பான்மை மொழியிலான ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. அப்படியான விடயங்களை பொறுப்புமிக்க ஏனைய ஊடகங்கள் சமூகத்திலே கொண்டு சேர்க்கும் போது இந்த இந்த பிரச்சனை இந்த 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 நீங்கள் சொல்வது போலான இரு சமூகங்களுக்கு இடையிலான அந்த உறவை பிளவுபடுத்துவதற்கான அந்த பிரச்சனை மேலும் வலுவடையவே செய்கின்றது. காரணம் அந்த அந்த குற்றச்சாட்டுகள் அந்த அளவு மிக மோசமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் வந்த பத்திரிகை செய்தியிலே ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய வீட்டிலே பணியாற்றிய மற்றும் ஒரு யுவதி அல்லது சிறுமி மலஸ்தல கூடத்தில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதான ஒரு செய்தியை ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு அதனை இன்று மிக பிரபல்யமான ஒரு தகவலாக மாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அது தொடர்பில் போலீசாரோ அல்லது விசாரணை நடத்துகின்ற விசாரணை குழுவினரோ இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. இப்படி பார்க்கும் போது ஒரு சாதாரண இப்போது இப்ப மலையகத்தில் இருக்கின்ற ஒரு சிறுமியை இவ்வாறு ஒரு ஒரு முதலாளி அல்லது வேலை வழங்குனர் இப்படி சித்திரவதை செய்திருக்கிறார் என்று சொல்லும் போது முழு சமூகமும் முழு மலையக சமூகமும் கொதித்தலக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆவேசமாக அல்லது சமூகத்தின் பால் இருக்கின்ற உணர்வு காரணமாக பல விடயங்களை பல கருத்துக்களை வெளியிலே முன்வைக்கும் போது அது இஸ்லாமிய சகோதரர்களை துன்புறுத்துவதாக அமைகின்றது. ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கே விஜயகுமார், அப்படி என்றால் அந்த ஹிஷால்னிக்கு அங்க என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தானே. என்றால் அவர் ஷாட்டினுடைய வீட்டில் தான் அவர் பணியில இருந்திருக்கிறார். இருக்கைக்குள்ள வந்து அவருக்கு என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அல்லவா? அதற்கு நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதிலை தான் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்பார்க்கின்றோம். அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் வெறுமனே சமூக ஊடகங்களிலோ அல்லது ஒவ்வொருவரும் நினைத்தார் போல செய்திகளை திரிவுபடுத்தி அல்லது செய்திகளை தயாரித்து விடுக்கும் நபர்களிடமிருந்தோ நாங்கள் அதனை எதிர்பார்க்கவில்லை. இங்கே எதிர்பார்ப்பது இஷாலினி என்ற ஒரு சிறுமி மரணித்திருக்கின்றார், அவருடைய மரணத்திலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை சட்ட ரீதியாக சாட்சி ரீதியாக நிரூபித்து இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியதை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோமே தவிர இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு பல கட்டுக்கதைகளை கட்டி அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை இல்லாதொழிக்க அல்லது ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை இகழ்ந்து பேசுவதற்கான இடத்தை நாங்கள் வழங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இப்படி பல சிறுமிகள் கொழும்பிலே வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டு மரணமடைந்த செய்திகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் அல்லது ஒரு துரதிருஷ்டமசமான விடயம், இந்த சிறுமிகள் அனைவருமே மலையகத்திலிருந்து வந்தவர்கள் என்றவாறான ஒரு கருத்தை சமூகத்திலே திணிப்பதற்கு அல்லது புகுத்துவதற்கு சிலர் எதிர்பார்த்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஏன் அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. குறிப்பாக இந்த சமூகத்தை மேலும் மிகழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் அல்லது இந்த சமூகத்தின் மீதான அவதூறை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களா என தெரியவில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டு வேலை பெண்களை வீட்டு வேலைக்கு அமர்த்துவது, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது, இது வறுமையின் காரணமாக அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களாக இருக்கட்டும், எல்லா விடயங்களிலும் நடக்கிறது, எல்லா வீடுகளிலும் நடக்கிறது. இங்கே நாட்டிலே வடகிழக்கில் இருக்கின்ற அனைவரும் கோடீஸ்வரர்கள் அல்ல, லட்சாதிபதிகள் அல்ல. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் லட்சாதிபதிகளோ கோடீஸ்வரர்களோ அல்ல. மலையகத்திலும் அப்படித்தான். இந்த சமூகங்கள் அனைத்தும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருக்கின்ற சமூகங்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து அமைச்சராகி அல்லது கோடீஸ்வரர்களாகி வர்த்தகர்களாகி நிறுவனங்கள் வைத்திருந்த பலர் இருக்கின்றார்கள். அதே போன்று சகோதர இஸ்லாமிய சமூகத்திலும் அப்பாடு இருக்கின்றார்கள். மலையக சமூகத்திலும் அவ்வாறான நபர்கள் இருக்கின்றார்கள். இன்று கொழும்பிலே அல்லது வெளியிலே அல்லது வெளிநாடுகளிலே சென்று அவர்களுடைய வியாபாரம் அல்லது கல்வி மூலமாக தங்களை முன்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிட்டு இந்த சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக மாறியிருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இப்படி இந்த இந்த இஷாலினி போன்ற சில விடயங்களை சில ஒரு சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையும் இகழ்ந்து பேசுவது அல்ல அந்த சமூகத்தை ஒரு கீழ்மட்ட சமூகமாக நினைத்து பேசும் அளவிற்கான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கே மிக தெளிவாக சொல்கிறீங்க. ரெண்டு சமூகமும் வந்து எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை ஒரு புரிதலோடு அணுகுகிறதுன்றதை நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகின்ற வேளையிலே மிக மிக தெளிவாக உணர முடிகிறது. ஆனால் இந்த கேப்புக்குள்ளே விளையாடுறதுன்று ஒரு விடயம் இருக்கிறது தானே. இந்த கேப்பை பாவித்து எந்த அளவு தூரத்திற்கு
இதை அரசியலாக்கி அல்லது ஒரு இனங்களுக்கிடையிலான பிணக்காக மாற்றிக்கொண்டு அல்லது இதன் மூலமாக ஏதோ ஒரு லாபத்தை பெறுவதற்கு ஏதோ ஒரு தரப்புன்னு முனைந்து கொண்டிருக்கின்றது. சரினா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள் தவறு யார் செய்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த தவறு சட்ட ரீதியாக அவருக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று. அதே போல் விஜயகுமாரும் சொல்கிறார் ரிஷாட் பதியுதீன் மீது இன்னமும் உறுதியாக அவர் மீது விசாரணை இடம் வருகிறதை ஒழிய இன்னும் அவர்தான் குற்றவாளி என்கின்ற அளவில் தீர்ப்பு எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் குற்றவாளி யாராக இருந்தாலும் அவருக்கான தண்டனை சட்ட ரீதியாக அங்கே ரெண்டு பேருமே சொல்கின்றபடியும் சட்டத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு பக்கம் ஆளுகின்ற கட்சி சொல்கிறது எங்களோட இவர் இல்லை, இவர் எதிர்க்கட்சியில் இருக்கிறார், எங்களோட இருந்திருந்தார் என்றாலோ இதண்டி இருந்தாலோ நாங்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்திருப்போம் அல்லது இவர் மீது பக்கச்சார்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளும் தரப்பு சொல்கிறது. எது தரப்பில் அதுவும் குறிப்பாக சஜித் பிரேமதாச போன்றவர்கள் சொல்கிறார்கள் இந்த கூட்டுக்குள்ளேயே இவரணி இருக்கக்கூடாது என்கின்ற ரீதியில் இது நகர்ந்து கொண்டு போகிறது. அதை விட இது ஒரு இனங்களுக்கிடையிலான ஒரு கடந்த காலங்களிலேயும் இதே போன்ற விடயங்கள் அல்லது ஒரு விஷயம் நடக்கும் அதை வைத்துக்கொண்டு இனங்களுக்கிடையிலான கலவரங்களை தூண்டிவிடுவது அல்லது இனங்களுக்கிடையிலான ஒரு பிணக்கை தூண்டிவிடுவது என்பது நாங்கள் வரலாறுகளில் பார்த்துருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்திருக்கு, மலேக மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு, வடக்கு கிழக்கு மக்களுக்கு எதிராக நடந்தது. ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் சுதந்திரத்துக்கு முன்னரே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை இடம்பெற்றிருக்கிறது. இதே போல் மலேக மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக மலேக மக்கள் 83 இன படுகொலையிடுங்களன் இந்த கருப்பு ஜூலை அந்த காலத்தில் கூட மலையகத்திலையும் கூட அதனுடைய பிரதிபலிப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கைக்குள்ள யார் லாபம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் சரினா? இதில் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி சதீஷ். என்னன்னு சொன்னா யார் லாபம் பெறுகின்றார்கள் என்று நாங்க பார்க்கிற நேரம் வந்து குறிப்பாக இதுல அரசியல்வாதிகள் தான், அரசியல்வாதிகளும் இனவாதிகளும் தான் இதுல நன்மை அடைந்து கொள்கின்றார்கள். நாங்க பின்னணியில போய் அதாவது மிகவும் மிச்சம் தூரம் போக தேவையில்லை, நாங்க அண்மையில நடந்த சில விஷயங்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதாவது முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்துடைய கௌரவத்தை குறைப்பதற்காக அதாவது சொல்லுவாங்க ஒரு ஜினோசைட் நடக்கும் போது சிங்களத்துல சொல்லுவதாக இருந்தால் கொங்கிரீம, ஒரு சமாஜே கொங்கிரீம சந்தகா, ஒரு சமுதாயத்துடைய நட்பெயரை வந்து இழுக்குக்குள்ளாக்குதல் என்ற ஒரு சம்பவம் வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. அப்ப அந்த விதயத்தை வந்து இந்த கிட்டின ஒரு காலகட்டத்துல ஒரு குறுகிய காலகட்டத்துல தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இனவாதிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதுல என்னது, முஸ்லிம்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவர்களுடைய பப்ளிக் பிஹேவியராக இருக்கட்டும், அதே நேரம் அவர்களுடைய திருமண பர்சனல் லாஸ் ஆக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து பல்வேறுபட்ட துறைகளில் முஸ்லிம்களுடைய ஒரு வாழ்க்கை முறையை வந்து விமர்சனம் செய்து அது ஒரு முறையான ஒழுங்கு அல்ல என்றத இனவாதிகள் பரந்த அடிப்படையில். யார் அந்த இனவாதிகள் என்று நீங்க அடையாளப்படுத்துறது? யார இனவாதிகள் என்று நாங்க யாரையும் குறிப்பாக சுட்டி காட்ட முடியாது. ஏனென்று சொன்ன அண்மையில் நடந்தேறிய மனித உரிமைகள் ரெசல்யூஷன்ஸுக்கு கீழே வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட இனவாத அமைப்புகள் மிகவும் மும்முரமாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை நான் பேரளவில் சுட்டி காட்ட விரும்பவில்லை. இங்கிருக்கிற எல்லாருக்கும் அந்த குறிப்பிட்ட இனவாதிகளுடைய அமைப்புகள், ஏன் நீங்கள் தற்போதைய நிலையில் சகோதரர் கூறியவாறு சோசியல் மீடியாஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னா தவறான தவறுகள், அதாவது சில விடயங்கள் சட்டத்தால் தான் முன்வைக்கப்பட வேண்டும். அதுல என்ன விஷயம் சரி என்பதை வந்து நானும் நீங்களும் டிசைட் பண்ண முடியாது. அது சட்டத்துக்கு முன் கொண்டு போய் அது ஒரு ஜட்ஜ் அல்லது அந்த குறிப்பிட்ட போலீசாரால அந்த தகவல் வெளியிடப்பட வேண்டும். அப்ப தான் நினைத்த மித்தம் தகவல்களை வந்து முறையற்ற உண்மைக்கு புறம்பான மேபி அவை சந்தேகத்துக்கிடமான விடயங்களை வந்து தகவல்களை சோசியல் மீடியாஸ்ல வழங்கி கொண்டிருப்பது வந்து அதுக்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க என்று சொல்லி நான் குறிப்பிட்ட பெயர் குறிப்பிட விரும்பல. பட் ஆனா பாக்குற ஒவ்வொருத்தரும் அதை ஜட்ஜ் பண்ணலாம். நிச்சயமா நாங்க தொடர்ந்து கதைப்போம். நிறைய விடயங்கள் பேசுவதற்காக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து பேசும் கழும் தொடரும். காத்திருங்கள். சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலிக்கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஈஸ்டேம், லண்டன். இடைவேளையை தொடர்ந்து மீளவும் பேசுங்களும் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள்
சிறுமி ஹிஷால்னியினுடைய மரணம் தொடர்பாக அதில் இருக்கின்ற அரசியல், அதில் இருக்கின்ற சமூக பிரச்சனைகள், அதற்கான நீதி சார்ந்த நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னோடு காணொலியினூடாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர்ஸ்வினுடைய ஃபவுண்டரும் சட்டத்திறனையும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான ஜரீனா, அதே நேரத்திலே சிரேஷ்ட ஊடகவியலாளர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பழனி விஜயகுமார், ரெண்டு பேருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய், இடைவேளைக்கு முன்னர் நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்திருங்க, அதே நேரத்தில் இன்னமும் குற்றவாளி இவர்தான் என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் நீங்கள் சொல்கிறீங்க. இலங்கையில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை, நீதிமன்ற சட்ட நடைமுறைகளினுடைய அடிப்படையில் மலையக சமூகம் இந்த சிறுமிக்கான அல்லது இதே போல பாதிக்கப்படுகின்ற ஏனையவர்களுக்குமான நீதி என்பது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறதா? ஏனென்றால் அரசியல் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்குள்ள நிறைய இருக்கு என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி இருக்கைக்குள்ள எந்தளவு தூரத்திற்கு இதற்கான நீதி சரியாக கிடைக்கும் என்று நம்புகின்றது அந்த சமூகம்? இங்கே இரண்டு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். குறிப்பாக மலையகத்திலே இருந்து நீங்கள் இதிலே அரசியல் என்று பார்ப்பீர்களானால் அங்கே அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த சிறுமிக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அங்கே அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அது மலையகத்தில் இருந்து செயல்படுகின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், செவ்வியல் அமைப்புகளான அவ்வாறு அந்த அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. ஆனால் மறுமுனையிலே இருந்து பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தம் என்னவென்றால், இந்த சம்பவத்தில் யாரேனும் குற்றவாளிகள் இருப்பார்களாய், யாரேனும் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியிலான அந்த அழுத்தத்தை தான் இங்கே காண முடிகின்றது. இந்த இந்த அந்த அழுத்தத்தை தான் இவர்கள் இனவாத அடிப்படையிலே இங்கே முன்னிறுத்தி இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இன்று இந்த விசாரணை, இந்த இந்த சிறுமியினுடைய அல்லது இந்த யுவதியினுடைய இந்த விடயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது எல்லோரும் வலியுறுத்தியது இந்த சிறுமியை வேலைக்கு அமர்த்திய பெற்றோர் உள்ளிட்ட அவரை வேலைக்கு அழைத்து வந்த முகவர், அதே போன்று இந்த சிறுமி வேலை செய்த வீட்டிலே அவருக்கு ஏதேனும் வன்முறைகள் அல்லது துஷ்பிரயோகங்கள் ஏற்பட்டிருந்தால் இதற்கு பொறுப்பான். இந்த மூன்று தரப்பினருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை தான் எங்கள் மத்தியிலே இருந்து முன்வைக்கப்பட்டது. இன்றும் அதே தான் நாங்கள் சொல்கின்றோம். இன்றும் அதே நிலைப்பாட்டிலாக இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற, ஆனால் விஜய், இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. அப்படி என்ன, மனிதாபிமான அடிப்படையில தான் இது, நீங்க சொல்வது சட்ட ரீதியானது, மனிதாபிமான அடிப்படையில சொல்றார்கள். அப்படி என்றால் அங்கே குறிப்பாக மலையகத்திலே வாழக்கூடிய சமூகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வர்த்தக ரீதியாக, பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், நலிவடைந்தவர்களும் இருக்கிறார்கள். நலிவடைந்தவர்களில் லயன் போன்ற வாழ்க்கை முறையை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் இருக்குது, உங்களுக்கும் அது வடிவாக தெரியும். அப்படி இருக்கைக்குள்ள அவர்கள் அந்த பிள்ளை எங்கேயோ இடத்துல போய் நல்லா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல அந்த பிள்ளை போவதன் மூலமாக தங்களுடைய ஏனைய குடும்பத்துக்கான ஒரு வருமானம் வருகிறது என்ற ரீதியில் ஒரு மனிதாபிமான ரீதியாகத்தான் இந்த செயல்பாடுகள் இடம்பெறுகிறது. இது அங்கே மாத்திரமில்லை, பல இடங்கள்லையும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தியலும் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் அங்கே இருந்ததை பார்க்குறீங்க? இல்லை, அதை தான் நாங்கள் கூறுகின்றோம். இங்கே ஒரு தொழில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. அங்கே அவர்கள் வறுமையின் காரணமாக அவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளையை வேறொரு இடத்திற்கு வேலைக்கு அனுப்பியிருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் அந்த தங்களுடைய பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துகின்றார்கள். இந்த நம்பிக்கை அடிப்படையிலே அமர்த்தப்பட்ட இடத்திலே இடம்பெற்ற அந்த வன்முறை அல்லது அநீதி தொடர்பில் தான் இங்கே பேசப்படுகின்றது. அந்த அநீதி தான் வெளியிலே வர வேண்டும் என்ற இந்த கருத்தை நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தி வருகின்றோம். அப்படி இருக்கைக்குள்ள ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அந்த குற்றம் நடப்பதற்கான காரண காரியங்களை ஆராய வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் அப்பதான் திருப்பி அந்த குற்றம் நடக்காமல் இருக்கும். இது ரெண்டு தரப்புலையும் ஆராய வேண்டியிருக்கு. ஒன்று, மலையகத்தில இருந்து இது மாதிரி வந்து பாதிக்கப்படுகின்ற ஏனையவர்களுக்கும் ஏன் இந்த சூழல் வருகிறது என்பது ஒன்று. அடுத்தது, கொழும்பு மாதிரி பகுதிகளில் வந்திருந்து அவர்கள் வாழுகின்ற வழியில் அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள். முதல்ல விஜய், நீங்க சொல்லுங்க, மலையகத்துல என்ன சூழல் இவர்களை அங்கிருந்து வெளியில அனுப்புகிறது? குறிப்பாக நீங்கள் மலையகத்தை பொறுத்தளவு நீங்கள் சிறு வயதிலே இவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றது பிரதான காரணம். முதலாவது பிரதான காரணம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கான வருமான வழி அவர்கள் குறைவாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போதும் அங்கே
தேயிலை பெருந்தோட்ட தேயிலை துறை தான் அங்கே முக்கியமான துறையாக காணப்படுகின்றது. அதே போன்று சிறு சிறு விவசாயம் போன்ற கால்நடை போன்ற வருமான வாழ்வாதார நடவடிக்கைகளும் அங்கே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த தேயிலை துறையை பொறுத்தளவிலே அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு இது காலம் காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த இதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய அந்த வறுமை நிலை இவைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன. ஆக இது இது ஒரு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கின்றது. மற்றும் ஒன்று இந்த இந்த வறுமை நிலை காரணமாக இவர்களுடைய பாடசாலை கல்வியை இடைநடுவில் நிறுத்திவிட்டு இவர்கள் கொழும்பு போன்ற நகரங்களுக்கு நோக்கி வேலைக்கு செல்வது அங்கே அடுத்த மற்றும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆக இதற்கு அடிப்படை காரணம், முதலாவது அடிப்படை காரணமே அங்கே காணப்படுகின்ற வறுமை, அவர்களுடைய வாழ்வாதார குறைவு பிரச்சனை அடிப்படையா அந்த பிரச்சனை அடிப்படையாக வைத்துதான் இந்த அவர்களுடைய பிள்ளைகளை அல்லது அவர்கள் அவர்களுடைய வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அல்லது மலேக அரசியல் மலேக அரசியல்வாதிகள் தொழிற்சங்கங்கள் இதை கண்டுகொள்றது இல்லையா? இல்லை, இதை இதை பொறுத்தளவில் இது இப்போ நீங்கள் நீங்கள் அப்படி கேட்பீர்களானால் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அல்லது ஒரு தொழிற்சங்கமாக சென்று ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அவர்களுடைய அந்த அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுமாக சாத்தியப்படாத விடயம். அன்னைக்கின்ற பல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பலரும் இந்த அரசியல் கட்சிகள் அல்லது தொழிற்சங்கங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரையக்குள்ளதான் விஜய் அதை பற்றி கதைப்போம். அப்ப அங்க இருக்கிறவர்கள் தொடர்ந்து சம்பளத்தை அதிகரிக்கிறது. ஏன் லயன் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த ஒரு மலையக சகோதரி சொல்றான், லயன் வாழ்க்கை என்றதே அங்கேயே கூட மலையகத்தில் கூட பாலியல் ரீதியான சில துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கிறது என்கின்ற ஒரு கருத்தியல் அவரும் முன்வைக்கிறார். அப்போ இப்படியான சூழலை மாற்ற வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. எல்லாத்துக்குமே நீங்கள் அரசாங்கத்தை குற்றம் சொல்லி கொண்டு இருக்க முடியாதான? அந்த தொழிற்சங்கங்களுக்கு மலையகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குதானே? நிச்சயமாக அது அதை தட்டி கழிக்க முடியாத ஒன்று, அந்த பொறுப்பு இருக்கிறது. நான் கூற வருவது என்னவென்றால் இங்கே இந்த காலம் காலமாக அதாவது அதை நாங்கள் பல இடங்களிலே வலியுறுத்தியிருக்கின்றோம். காலம் காலமாக இங்கே இருந்திருக்கின்ற மலைய மக்களை ஆட்சி செய்திருக்கின்ற அல்லது அந்த மக்களுடைய மக்களினுடைய அமைச்சர்களாக இருந்திருக்கின்றவர்கள் சரியான முறையில் அந்த மக்களினுடைய நிரந்தர தேவை நிரந்தர அபிவிருத்தி என்பதை கருத்தில் கொள்ளாமல் செயல்பட்டதனால் அவ்வப்போது அமைச்சராகிவிட்டு அவ்வப்போது அந்த வாக்குகளுக்காக அல்லது அவர்களுடைய தேவைகளுக்காக சில விடயங்களை செய்துவிட்டு சென்றதனால் அந்த 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 கொள்கையை கடைபிடித்ததனால் அந்த சமூகம் தொடர்ச்சியாக முன்னோக்கி வர முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நான் நினைக்கின்றேன் அந்த நிலையிலிருந்து நாங்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது காண முடிகின்றது. அந்த நிலையிலிருந்து ஓரளவேனும் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு போக்கை அங்கே காண முடிந்தது. ஆனால் இன்று மறுபடியும் அது பழைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஒரு துரதிருஷ்டவசமாக இருக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல எல்லோரும் பொறுப்பெடுக்க வேண்டும். வெறுமனே அரசியல்வாதிகள் மீது மாத்திரம் நாங்கள் விரலை நீட்டிவிட்டு நாங்கள் சரியானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. சமூக அக்கறை சமூக பொறுப்பு என்று இருக்கின்றது. தன்னுடைய குடும்பம் தங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய விடயங்கள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எல்லோருக்கும் வறுமை இருக்கின்றது, எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்க்கையில். அதற்காக இன்னொருவரை பிரச்சனையில் மாட்டி விடுவதற்கான தேவை ஒரு வேலையை செய்யும் போது நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆக நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புவது சிவில் அமைப்புகள் அல்லது சமூகம் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளினுடைய காத்திரமான நடவடிக்கைகள் மூலம் இந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்வதற்கான பல வசதி வாய்ப்புகள் அல்லது அல்லது அங்கே வளங்கள் இருந்தாலும் கூட அந்த வளங்களை பயன்படுத்தி அவர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கே கொள்கை ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த வறுமை அடிப்படையில் இந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவதோ அல்லது பாடசாலை இடைவெளிகளை ஏற்படுத்துவதோ எங்களால் அதனை கட்டுப்படுத்தி தவிர்த்து கொள்ள முடியும் என்ற கருத்தில் நிலைப்பாட்டில் நான் இருக்கேன்.
நிச்சயமாக பார்க்கலாம். இனி வருகின்ற காலங்கள் என்பது அங்கிருக்கின்ற மக்களுக்கான ஒரு விடிவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும் கூட. ஜரீனா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இனவாதிகள் தான் இதை குழப்புகிறார்கள் என்று. அது எந்த இனத்திலையும் இருக்கலாம், அடையாளப்படுத்த விரும்பவில்லை என்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரியாகத்தான் இந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது என்றால், இப்போ பல இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் பலர் இதுபோன்ற கருத்துக்களை இனவாத கருத்துக்களை வெளிப்படுத்துவதை காண முடிந்தது. குறிப்பாக இந்த மலையக மக்களை, அவர்களை பாவிக்கக்கூடாத சில வார்த்தைகளை பாவித்து தங்களுடைய பந்திகளை எழுதுவது அல்லது விழித்து காணொளிகளை விடுவது, இன்னொரு பக்கத்தில் அந்த சமூகத்தை எந்த அளவுக்கு ஒரு சக மனிதர்களாக மதிக்காது நடக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே நேரத்தில் கண்மூடித்தனமாக இது இஸ்லாமியருக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு முஸ்லீமுக்கு எதிராக நடக்கிற விஷயம் என்று மதத்தின் மீது பற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அந்த மதம் மீது பற்றுக்கொள்வதற்கு அது ஒரு சக மனிதர்களாக எல்லாருமே அதை மதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த மதம் மீதே மதம் வர விடுவது என்பது எல்லா மதத்துக்குமே பொருத்தமானதாக இருக்காது. எனவே அந்த மதத்தின் மீது பற்றுக்கொண்டு கண்மூடித்தனமாக அதை ஆதரிக்கின்ற சில, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் இனவாதிகள், இன்னொரு புறத்தை மனிதர்களாக பார்த்தால் சகோதரர்கள், இவர்களுக்கு நீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இந்த விஷயத்துல பிரதர் சதீஷ்னா, இந்த சமூகத்துக்கு, அதாவது எங்களுடைய சமூகத்தை நோக்கி இது முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட். அதே நேரம் எல்லா சகோதரர்களையும் நோக்கி செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துக்கு நீங்க ட்விஸ்ட் கொடுக்காதீங்க. நீங்க இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல தமிழ் மக்களை தாக்கி அல்லது தமிழ் மலையக மக்களுடைய உணர்வுகளை தூண்டுற வகையில அவங்களை கீழ்த்தரமாகவோ அல்லது முஸ்லீம் மக்களை தமிழ் மலையக மக்கள் தூண்டுற விதமாகவோ நீங்க சோசியல் மீடியாஸ்ல சண்டை பிடிச்சி அதை ஒரு வேற பிரச்சனையாக நீங்க திசை திருப்புவீர்களாக இருந்தால், இந்த பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு எங்களால கொண்டு நடத்த போகாம வேறொரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் காணக்கூடிய டைவர்ஷன் கிடைக்கும் எங்களுக்கு. ஆவி நாங்க சகோதரர்கள் மிகவும் பொறுப்பாக இந்த விஷயத்துல நடந்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் நினைங்க, இது உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஒரு சகோதரிக்கு நடந்திருக்குமாக இருந்தா நீங்க இதை இந்த பிரச்சனையை எப்படி பாப்பீங்க? இப்ப உதாரணமாக நான் இந்த நீங்க சகோதரர்கிட்ட கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக நான் இதை சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள், குறிப்பாக எங்களுடைய சமூகம் எல்லாரும் ஒருமித்து வேலை செஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு ஒன்று காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனையில நாங்க ரூட்டை பார்க்க வேணும். அதாவது நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இந்த பிரச்சனை ரூட்ல இருந்து விசாரிக்கப்பட்டு அதுக்குரிய சொல்யூஷனை காண்றதா சமூகத்தோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுது. அப்ப நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை உங்களோட சோசியல் மீடியாஸ்ல முன்வைக்கிற நேரம் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஆகவே குறிப்பாக நீங்க இந்த பிரச்சனையை எடுத்து பாருங்க, இந்த பிரச்சனையோட ஆரம்ப ரூட்டை பாருங்க. அதாவது நீங்க பாருங்க, இப்ப சாதாரணமாக சகோதரர் சொன்னது போல இந்த பிரச்சனையை நாங்க ஆரம்பிக்கிற இடம் ஒரு 16 வயதுக்கும் 18க்கும் உட்பட்ட ஒரு ஒரு பிள்ளை வந்து இலங்கை சட்டத்துக்கு கீழே, அதாவது சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வேலைக்கு அமர்த்தப்படுவாவாக இருந்தா அது காமன் குட் என்ற அடிப்படையில தான் அவர் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். அந்த வேலைக்கு அந்த காமன் குட்டுக்கான ரீசனை வந்து லேபர் கமிஷனருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க வந்து இந்த சகோதரி வேலைக்கு அமர்த்தப்படும் போது காமன் குட் என்ற விஷயம் அதுல இருக்கிற ரீசன் லேபர் கமிஷனருக்கு அறிவிக்கப்பட்டதா? அந்த அறிவிப்பதுக்கு யாருக்கு பொறுப்பு இருக்குது? அப்ப அங்க அறிவிக்கிற நேரம் நீங்க பாத்தீங்களா, அதாவது ஒவ்வொரு சோசியல் டிவிஷனல், அதாவது சாரி, ஈச் டிவிஷனல் செக்ரட்டரியருக்கு டிஎஸ் ஏரியா உள்ளுக்கையும் ஒரு கட்டாயமான ஒரு செயற்திட்டம் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே சைல்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்கிறாரு, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கிறாரு, உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, சரியா? அதே நேரம் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் டிவிஷனல் செக்ரட்டரி ஒன்று இருக்குது. அப்ப இவங்களை எல்லாரையும் தாண்டி இந்த 18 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவரோ சிறுமியோ வேலைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த விடயத்துல அங்க ஒரு செயின் ஒன்று இருக்குது. என்ன இப்ப நீங்க பாத்தீங்களா, அந்த செயின் எங்க இருந்து ஆரம்பிக்குது? அவங்களோட பெற்றோர்ல இருந்து அந்த செயின் ஆரம்பிக்குது. அந்த பெற்றோர் சைல்டு ப்ரொபேஷன் ஆபீசர், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர், உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், அதே நேரம் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் டிவிஷனல் செக்ரட்டரியர் போன்ற ஒரு பெரிய ஒரு டீம் இலங்கையில இயக்கத்துக்குள்ளான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அப்ப இவங்க சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை செய்யறதுக்காக
பணியமர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் வரம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் எடுக்கின்ற சட்ட ஊழியர்கள், இந்த சட்ட ஊழியர்கள் எதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? ஏன் அவர்கள் இன்னும் சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வரப்படல? ஏன் இந்த குழந்தை தொடர்புல, இந்த சிறுமி தொடர்புல அந்த விசாரணைகள் முன்வைக்கப்படவில்லை? அப்ப இந்த மாதிரியான சிறு பிள்ளைத்தனமான சோசியல் மீடியாஸ்ல எங்களுடைய சமூகம் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எங்களால செயல் வடிவம் கொடுக்க முடியாம போறதோட அந்த கேள்வியை முன் வச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னுக்கு கேள்வி கேட்க முடியாத நிலைமை ஒன்று உருவாகப்படும். நீங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா அண்மையில நடந்த ஒரு இன்டர்வியூல ப்ரொஃபசர் முதித்த விதாரண பத்திரன் அவர்கள் வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர், அவருக்கு கிட்டத்தட்ட 91,000 ரூபாய் வரை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. அப்ப அவர் என்ன செஞ்சார் இந்த புள்ள தொடர்புல? அப்ப அவரை சட்டத்துக்கு முன்னுக்கும் அவர் கொண்டு வரப்பட வேண்டும், கேள்வி கேட்கப்பட வேண்டும். அப்ப மக்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க், இலங்கையில சிறுவர்கள் பாதுகாப்பு சட்டம் கிட்டத்தட்ட 15 வகையான சட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டங்கள் ஏன் செயல்படாமல் இருக்கின்றது? அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த விஷாலினியுடைய இந்த பிரச்சனை வந்து ரிசானா நஃபீக்குடைய பிரச்சனைக்கு பிறகு வெளிக்கொண்டு வரப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த விஷயத்தை நாம சமூகமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க இதை யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும், அதை யூட்டிலைஸ் பண்ண வேணும். இந்த சட்டங்கள் ஏன் செயல்படாமல் இருக்கின்றது? அப்ப நீங்க இந்த சமூகம் வந்து ஒரு டைவர்ஷனை கொடுக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அமர்த்தப்பட்டுப்படும். என்ன, ஏன் இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஒர்க் பண்ணல, சைல்ட் ப்ரொபேஷன் ஆபீசர் ஏன் ஒர்க் பண்ணல, ஏன் 18 வயசுக்குட்பட்ட ஒரு புள்ள வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்ட நேரம் அதுல கமன் குட் லேபர் கமிஷனருக்கு அறிவிக்கப்பட்டுச்சா இல்லையா என்ற விடயங்கள் முன்கொண்டு வரப்படவில்லை. அப்ப இந்த சட்டங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். நிஜமா விஜய், அதைத்தான் விஜய்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். விஜய், சட்ட ரீதியாக அல்லது சட்டத்துக்கு முரணாக ஒரு விஷயம் நடந்தாலும் சட்ட ரீதியாக அது அணுகப்படுகின்ற வேளையில் அந்த சட்டத்துக்கு முரணாக நடந்ததுக்கு கூட ஒரு நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது வெளிப்பட உண்மை. அப்படி இருக்கேக்குள்ள இது போல சட்டத்துக்கு முரணாக மலையகத்திலிருந்து வந்து கொழும்பில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் வேறு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்? நான் இந்த சகோதரியினுடைய கருத்தோடு நான் உண்மையிலே இணங்கி போகின்றேன். அது உண்மையிலே இந்த இங்கே இருக்கின்ற அந்த பிரச்சனை, அவர் அந்த சமூகங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை வரும்போது நாங்கள் அந்த பிரச்சனையை தவிர்த்துக் கொள்வதற்கு பார்க்க வேண்டிய சில விடயங்களை அவர் வந்து ஆணித்தரமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அதாவது இந்த 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 சிறுமிக்கு இவ்வாறு ஏற்படுவதற்கான அந்த காரண கருத்தாக்களில் இந்த அரசாங்க நிர்வாக முறைமையிலே இருக்கின்றவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை சகோதரி சட்டத்தரணி அவர்கள் இங்கே வெளிக்காட்டி இருக்கின்றார். இந்த இந்த விடயத்தை தான் நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த சிறுமி, அதாவது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொதுவாக சொல்வோம் 18 வயதிற்கு குறைந்த கீழ்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என்று. அப்ப 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் சிறுவர்கள் என்றால் 18 வயதிற்கும் கீழ்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது தவறு சட்டப்படி. ஆனால் இலங்கையினுடைய சட்டத்திலே அப்படியான ஒரு ஏற்பாடு இல்லை. 16 வயதை பூர்த்தி செய்திருக்கின்ற ஒருவர் அல்ல, அவரை சிறுமி என்று அழைக்கலாம் அல்லது யுவதி என்று அழைக்கலாம், அவரை வேலைக்கு அமர்த்தலாம் என்ற சட்ட ஏற்பாடு இங்கே இருக்கின்றது. அதுவும் அந்த சட்ட ஏற்பாடில் கிட்டத்தட்ட ஒரு 51 தொழில் முறைகள், அது கடினமான தொழில் அல்லது அபாயகரமான தொழில் என்ற வரிசைப்படுத்தி அந்த தொழிலுக்கு அந்த சிறுவர்களை அமர்த்தக்கூடாது என்று சட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் வேலைக்கு அமர்த்தப்படும் அந்த துறையை அந்த 51 தொழில்துறைகளிலே இணைக்கவில்லை. ஆக இப்ப இணைகளில் ஒரு சட்ட சிக்கல் ஒன்று வருகிறது. அப்படி பார்த்தால் அந்த பெற்றோரினுடைய தரப்பிலிருந்து அவர்கள் சட்ட ரீதியாக குற்றமற்றவர்கள் என்பதுதான் இங்கே நிரூபிக்கப்படும். சட்ட ரீதியிலே அணுகினால் அவர்கள், ஆனாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வலியுறுத்துவது 18 வயதிற்கு கீழ் இருக்கின்றவர்கள் சிறுவர்கள் என்றால் அந்த 18 வயதிற்கு கீழ் இருக்கின்ற சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்ற சட்டம் நாட்டிலே இயற்றப்பட வேண்டும். அது பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டு அதனை செயல்படுத்துவதற்கு நிர்வாக ரீதியில இருக்கின்ற, பிரதேச ரீதியிலே மாவட்ட ரீதியிலே இருக்கின்ற நிர்வாக அதிகாரிகள் அதனை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த 16 வயதுக்கு தான் கட்டாய கல்வி என்ற இது இருக்கின்றது. ஏற்கனவே 14 வயதிலிருந்து பின்னர் அது 16 வயதாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. அப்ப கட்டாய கல்வி என்பது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 16 வயது என்பது சாதாரண தரம் வரையும் அவர்களுடைய கட்டாய கல்வி. இப்ப சாதாரண தரம் முடித்த ஒருவருக்கு அது அவர் எந்த யுவதியாகவும் இருக்கலாம், எந்த பிரதேசத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம்,
இன்று இந்த உலகத்திலே உள்ள நாட்டிலே இருக்கின்ற சூழல் அடிப்படையில் தொழில் வாய்ப்பு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு கௌரவமான தொழில் ஒன்றை சாதாரண தரத்தை பூர்த்தி செய்த ஒரு ஒரு நபரால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆக அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆக அவர்கள் இந்த வீட்டு வேலை போன்ற ஏனைய கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் போன்றவற்றுக்கு வேலை செய்வதற்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆக அதனை தடுப்பதற்கு நாங்கள் சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் நாங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த 16 வயதிற்கு இருக்கின்ற அந்த அடிப்படை கல்வியை 18 வயதாக மாற்றி அமைக்க வேண்டும். சட்ட ஏற்பாட்டில் அது மாற்றி அமைக்க வேண்டும். ஆக 16 வயதிலே சாதாரண தரம் முடித்து உயர்தரத்திற்கு சித்தி பெற முடியாத, தகுதி பெற முடியாதவர்களுக்கு அந்த 2 வருடங்கள் தொழில் கல்வியினோடு அவர்களை உட்படுத்தி அவர்களுக்கு தொழில் ரீதியான தகமை ஏற்படக்கூடிய ஒரு கல்வி முறை ஒன்றை அல்லது ஒரு ஒரு ஏற்பாடை இந்த நிர்வாக ரீதியிலே நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்போது இந்த வேலைக்கு அமர்த்தப்படுவதும் இந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதும் இந்த விடயங்களை எங்களால் நிறுத்த முடியும். ஆக இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த இந்த அடிப்படை நிர்வாக கட்டமைப்பிலே அல்லது சிஸ்டம் இதுகளிலே பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த பிரச்சனையை பேசாமல் வெறுமனே சில தூண்டுதல்களால் சில சதிகாரர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சில முகநூல் விடயங்கள் அல்லது முகநூல் கருத்துக்கள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்த சமூகத்தின் 2 சமூகமும் முரண்படக்கூடாது என்ற ஒரு வினயமான கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். சதீஷ் அவர்கள் கூறியது போல மதம் எல்லாமே வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. அப்போ ஒழுக்கத்தை கற்பிக்கும் போது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒருவர் தவறு செய்கின்றார் என்றால் அவருக்கு எதிரான அவருடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதற்கு தடையாக நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படி தடையாக இருந்தோமானால் நாங்கள் அப்படியானால் அந்த மதத்தினுடைய ஒழுக்கத்தை நாங்கள் பின்பற்றவில்லை, அதனை நாங்கள் மீறி செயல்படுகின்றோம் என்று அர்த்தம். அது இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், பௌத்தராக கூட இருக்கலாம். ஆக இங்கே இருக்கின்ற விடயம், சிலர் வந்து தங்களுடைய தலைவர் அதனால் அவர் என்ன செய்தாலும் அவர் மீது பிழையே இருந்தாலும் பரவாயில்லை, அவரை காப்பாற்ற வேண்டும் என்று யாரேனும் துடிப்பார்களாக இருந்தால் அது வந்து அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு அவர் செய்கின்ற துரோகமாகும். நான் கேட்கின்ற, அப்படியானால் தவறு செய்கின்ற ஒருவரை தலைவராக வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த சமூகத்தினுடைய மக்களை எவ்வாறு முன்னேற்ற முடியும்? நான் இந்த இடத்துல கூற வரவில்லை யாரும் குற்றம் செய்திருக்கேன், நான் உதாரணத்தில் கூறுகின்றேன். ஆக யாரேனும் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அல்லது சந்தேகம் இருந்தால் அதனை நிரூபிப்பதற்கு அது இல்லை அல்லது அதனை நிரூபித்து அவரை ஒன்று அவரை சுற்றவாளியாக மாற்ற வேண்டும், அவர் குற்றமளிக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் அல்லது அவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த 2 விடயத்திலே நான் எங்களுடைய கருத்தாடல்கள் விமர்சனங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர, யாரேனும் ஒருவர் குற்றம் செய்திருந்தால் அல்லது குற்றம் செய்ய தூண்டப்பட்டிருந்தால் அவரை காப்பாற்றுவதற்காக அவருடைய விசுவாசிகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் கருத்துக்களை முன்வைப்போமானால் நிச்சயமாக இது சமூகத்தினுடைய எதிர்கால சமூகத்தினுடைய அழிவை நோக்கி செல்லுமே தவிர வேறு இதிலே எந்த விதமான நியாயங்களும் வேறு எந்த விதமான ஒரு நன்மைகளையும் இதுல பெற முடியாது. நீங்க 2 பேருமே இந்த விடயத்தை மிகவும் கண்ணியமாக அணுகியிருக்கிறீர்கள். அதே போல 2 சமூகமும் அணுகுகின்ற வேளையில் இதற்கான நீதி சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டும். இதில் யார் குற்றம் அளித்தாரோ அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதைத்தான் ஒட்டுமொத்தமாக அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். எனவே அதை கண்ணியமாக அணுகிக் கொண்டு உங்கள் 2 பேருக்குமே முதலில் ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி சதீஷ், இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கியதற்கு ஐபிசி ஊடக குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சதீஷ். இந்த முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த ஒரு இக்கட்டான நிலையில மக்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் வழங்கிய ஐபிசி தமிழ் லண்டனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சமூகத்தை பிரதிபலிப்பதுதான் எங்கள் வேலை. சமூகத்தில் இடம்பெறுகின்ற பிணக்குகளை இதே போல கலந்தாலோசித்து அந்த பிணக்குகள் இல்லாமல் மனிதத்துவத்தோடு நடை போடுவதற்கு வழிவகை செய்வதும் ஊடகத்தினுடைய பணி. அந்த பணியை செய்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.